பழம்பெரும் நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் காலமான செய்தி ரசிகர்களை ரொம்பவே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. இவருடைய வயது 80 உடல் நலக்குறைவு காரணமா தான் உயிரிழந்ததா சொல்றாங்க. இரவு ராமபுரத்துல இவருடைய இல்லத்துல உயிர் பிரிஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் அங்கேயே வைக்கப்பட்டிருக்கு. டெல்லி கணேஷ் அவருடைய மறைவுக்கு திரைத்துறையைச் சேர்ந்த பல பேரும் சமூக வலைதளங்கள்ல இரங்கலை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அவருடைய மறைவு தமிழ் சினிமாவில ஈடுகட்ட முடியாத இழப்பு அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை. நாடக நடிகராக இருந்து தமிழ் திரையுலகில வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரம் இந்திய வான்படையில இவர் பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. டெல்லி கணேஷ் அவர் நடிச்ச வெளியான முதல் படம் பட்டின பிரவேசம் தமிழ் திரையுலகுக்கு இவரை இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர் தான் அறிமுகம் பண்ணாரு. டெல்லி கணேஷ் அவர் நடிச்ச பெரும்பாலான கதாபாத்திரம் துணை நடிகர் அல்லது நகைச்சுவை நடிகர் வேடங்கள் தான் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அபூர்வ சகோதரர்கள் படத்துல எல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு. எல்லாருக்கிட்டையும் நல்ல வரவேற்பும் கிடைச்சது. டெல்லி கணேஷ் அவர்கள் இதுவரைக்கும் 8 முக்கிய சின்ன திரை தொடர்கள்ல நடிச்சிருக்காரு. சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான வசந்தம், கஸ்தூரி இந்த தொடர்கள் எல்லாம் அப்பா வேடங்கள்ல நடிச்சிருப்பாரு. நல்ல வரவேற்பு கிடைச்சது. இவருடைய மறைவு வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கு. இவங்களுடைய குடும்பத்துக்கு இது ஈடுகட்ட முடியாத இழப்பு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய மகன் கண்ணீர் விட்டு அழுது இருக்காரு. அப்பா இல்லாதது எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. இந்த இழப்பை எப்படி வந்துட்டு நாங்க சரி செய்ய போறோம்னே தெரியல. இதுல இருந்து மீண்டு வர எங்களுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். எங்களுக்கு ரொம்பவே இது வேதனையை கொடுத்திருக்கு. ஏன்னா அப்பா எங்க கூடவே இருந்துட்டு இருந்தாரு. இந்த பிரிவை எப்படி நாங்க தாங்கிக்க போறோம்னு தெரியல. தூங்க போறதா சொல்லிட்டு சிரிச்சுட்டே தான் போனாரு. எப்பவும் பேசிட்டு சந்தோஷமா தான் இருந்தாரு. 3 அவரு கொஞ்சம் சரியில்லை. அவரோட உடல்நிலையில ஏதோ பிரச்சனை, வழக்கம் போலதான் இருக்கும்னு நாங்களும் நினைச்சோம். மருந்துகளை எல்லாம் எடுத்துக்கிட்டாரு, கண்டிப்பா சரியாயிருவாருன்னு நாங்க நினைச்சோம். ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு, ரொம்ப வேதனையை கொடுக்குது அப்படின்னு அவருடைய மகன் நிறைய பேட்டிகளை கொடுத்திருந்தாரு. நம்ம சார்பாகவும் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.